ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து ரோட்டு கடை தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். கடையில் மட்டும் பார்த்திங்கன்னா கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வீட்டில் செய்யும்பொழுது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, கலரும் அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படி என்ன சீக்ரெட் கடையில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க, ரோட்டு கடை தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அப்புறம் ஆல் அப்படிங்கிறத டச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம காரத்துக்கு வரமிளகாயை வறுத்து விட போகிறோம். 8-10 மிளகாய் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணிக்கையில் கரெக்டாக 8 எடுத்துருக்கிறேன். இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர் வரட்டும். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இதில் வேறு என்ன சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், இது யூஸ்ஃபுல்லாக சேர்த்துருப்பீங்க. 1 டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா மல்லி, வரமல்லி இருக்குள்ளே அதை சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சட்னிக்கு. ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து வீட்லன்னு பார்த்தோம்னா தக்காளி, காரம், அப்புறம் வந்து உப்பு, இது மட்டும் தான் சேர்ப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா பச்சை வாசனை எடுக்கும். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிட்டு எதுக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை. இப்போ வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். தக்காளிக்கு மட்டும் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து தான் வதக்கணும், அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ 3 தக்காளியையும் இந்த மாதிரி நல்லா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், முழுசாக சேர்த்திங்க அப்படின்னா பச்சை வாசனை இருக்கும். நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குது முழிச்சுட்ருக்கு, இது நல்லா வதங்கிடணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி சட்னியோட டேஸ்ட்டே 2 டிப்ஸ் தான். தக்காளி வதக்குறதுலையும் அப்புறம் நம்ம வந்து வரமல்லி சேர்த்தோம் இல்லையா, அதுலேயும் தான் இருக்குது. ஸோ நல்லா வதக்கிடுங்க. அடி நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 4 நிமிஷம் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்துடலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்களேன், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வெங்காயம் அப்புறம் தக்காளி உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு பாருங்களேன், கலரே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இதை வந்து கண்டிப்பாக தாளிச்சு விடணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். சட்னிக்கு இப்போ தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் உடச்சி உளுத்தம் பருப்பு இவ்வளோ தான், அப்புறம் 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதை வந்து இப்போ சேர்த்துடலாம். அப்படியே சூப்பரான சட்னி. இட்லி தோசைக்கு நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு வைக்கிறேன், அங்கே வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.